بسم الله الرحمن الرحيم ولله الأسماء الحسنى فادعوه بها نسألك يا من هو الله الذي لا إله إلا هو الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. அன்புள்ள சௌரலி சௌதரிகளே, நாங்கள் அஸ்மாவுல் ஹஸ்னா அல்லாஹு தாலாவுடைய அழகிய திருநாமங்கள் பற்றி படித்து வர்றோம். அந்த அல்லாஹ் இந்த வானங்களையும் பூமியையும் படைத்தவன். எல்லா அல்லாவை தவிர மற்ற எல்லாம் படைக்கப்பட்டவை அல்லாஹோ படைப்பாளனாக இருக்கிறான். அந்த படைப்பாளனை பற்றி நாங்கள் படிக்கிறோம். எனவே அவனை பற்றிய மகத்துவத்தை அல்லாஹு தாலா எங்களோட உள்ளத்தில் போட்டுடணும். அவனை பற்றிய அச்சம், அவனை பற்றின எண்ணத்தோட காலம் முழுக்க வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் செய்கிற அந்த முயற்சிகளூடாக அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்து அருளணும். அந்த வகையில் சௌரலை சௌரிகளே, இந்த அமர்வில் நாங்கள் அல்ஜப்பார் என்ற அந்த அல்லாஹுடைய அந்த பண்பை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த அல்லாஹு தாலாவுடைய பெயர் சூரத்துல் ஹஷரில் நாங்கள் இதுக்கு முன்னால் உள்ள பெயர்கள் மாதிரி சூரத்துல் ஹஷரில் கடைசியாக இடம்பெறுற பெயராக இருக்குது. ஹூ அல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லா ஹூ, அந்த அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்துக்குரிய யாருமே இல்லை. ஹூ அல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லா ஹூ அல் மலிக்குல் குத்தூசு சலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அசீசுல் ஜப்பார் அல் முதக்கப்பிர் என்று வருவது. அப்போ அதில் வர்ற அந்த ஜப்பார் என்ற அந்த அல்லாஹு தாலாவுடைய சொல்லை தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அடிப்படையில் ஜப்பரை என்றது ரெண்டு கருத்துக்களில் வருவது. முதல் ஒரு கருத்தை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் என்னென்றால், ஜப்பரை என்றால் ஜப்பர் அல் அஸ்ம என்ற அரபில் ஒரு பிரயோகம் இருக்குது. அதாவது ஒரு முள் மனுஷன்ற மனுஷர்கள்ட்ட தான் எங்களோட காலில் கையில் இல்லை முள் ஒன்று உடைஞ்சால் அந்த ரெண்டு முள்ளையும் அப்படி பொருத்தி அப்படி சீராக அமைச்சு அதை வளர விடுறதுக்காக அதை அப்படியே சேர்த்து விடுறதை வந்து ஜபரல் அத்மன் சொன்னான். அதை சீராக ஒருங்கிணைச்சு வைத்தான் என்று சொல்கிறது. எனவே ஜபரை என்றது கருத்து ஒரு மொழி கருத்து என்னென்றால், ரெண்டு நபர்களுக்கிடையில் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி வைக்கிறது, உடஞ்ச மனசு உடஞ்சிருக்கிற ஒருத்தர மனசு நல்ல விதமாக ஆகும் வகையில் அவரை சமாதானப்படுத்தி விடுறது, அது மாதிரியான கருத்து ஜபரை என்றதில் வருது. அப்போ ஜப்பார் என்றால் உள்ளங்களை நோவினைப்பட்ட உள்ளங்களை சீராக்கி வைப்பவன், சமாதானம் அளிப்பவன், சாந்தி வழங்குவன், அதாவது அவங்கள சந்தோஷமாக இருக்க வைப்பவன் என்ற ஒரு கருத்து இருக்குது அதில். என்றாலும் கூட பாரம்பரியமாகவும் அல்லது மோஸ்ட் ஆஃப் த மீனிங் என்னென்றால் ஜப்பார் என்றால் அதிகாரம் செலுத்துபவன் என்று தான் இதில் வர்ற விஷயம். அப்போ இதுலேயும் ஜப்பார் என்றதில் வர்ற அந்த உள்ளால் உள்ள கருத்துனா அல் கவியு யந்தகிம், அதாவது சக்தியுள்ளவன், எனவே அவனை மிஞ்சி யாரும் போகிறதுக்கு இல்லை, அவன் நார்றது தான் நடக்குமே அல்லாமல் அவனுக்கு மேலால் போயிட்டு யாரும் அதிகாரம் செலுத்துறதுக்கு இல்லை என்ற அந்த கருத்தை தான் அந்த ஜப்பார் என்றது குறிக்குது. அந்த வகையில் ஒரு உணர்ச்சி பூர்வமான வகையில் விளங்கத்தக்க வகையில் அமைஞ்ச ஒரு ஹதீஸ் ஒன்று வருவது என்னென்றால், அல்லாஹு தாலா மனுஷர்கள் எல்லாம் அழிச்சு போட்டு அடுத்த யௌமுல் கியாமா, அதாவது அந்த மறுமையினால் ஏற்படுத்துறதுக்கு முன்னால் எல்லாருமே அழிக்கப்பட்ட நிலையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் கூட மலக்குமார்களும் கூட அவங்கள மரணத்தை தழுவுறதுக்கு அவங்கெல்லாம் அழிக்கப்பட்ட நிலையில் அல்லாஹு தாலா என்ன செய்கிறன்று ஒரு அந்த ஹதீஸ் வருவது என்னென்றால், ஹுதுல் ஜப்பார் அஸ்ஸ வஜல் சமாவாத்திஹி வல் அர்தி பியதிஹி வயகூல், அந்த அல்லாஹு தாலா இந்த எல்லா வானத்தையும் பூமியையும் தன் கையில் அப்படியே சுருட்டி எடுத்துக்கொண்டு அல்லாஹு தாலா சொல்வானாம், வயகூலு அனல் ஜப்பார் அனல் மலிக் ஐநல் முத்தகப்பிரூன்,
நான் தான் அடக்கி ஆள்பவன், நான் தான் இந்த பிரபஞ்சத்தின் அரசாதி அரசன், ஐநல் முத்தகப்பிரூன். அதாவது தங்க அதாவது பெருமை உலகத்தில் பெருமை அடித்து தெரிஞ்சவங்கெல்லாம் எங்கே இப்போது என்று அல்லாஹ் தஆலா கேட்பான் என்று அந்த ஹதீஸில் அது வருவது. எனவே ஜப்பார் என்றதுலேருந்து நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், அதாவது அல்லாஹு தஆலாவோட நாட்டம்தான் செயல்படும், அவன் விரும்புகிறது தான் செய்விப்பான். அவனுக்கு மேலால் ஒருத்தர் ஒருத்தர் இருக்க இயலாது, அவனுக்கு மேலால் ஒருத்தர் அவருடைய நாட்டங்களை செஞ்சு கொண்டு போகிறதுக்கு இயலாது என்றதை நாங்கள் விளங்கி கொள்ளலாம். அந்த வகையில் அரபு சில வசனங்களை நீங்கள் குர்ஆனில் பாவிக்க படிக்கிற அந்த சில வசனங்கள் இந்த ஜப்பாருடைய அந்த பண்பை சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது ஃபமா ஷா அல்லாஹு கான வமா லம் யஷா லம் யக்குன். அதாவது அல்லாஹு தாலா எதனை நாடுவானோ அதுதான் நடக்கும். வமா லம் யஷா லம் யக்குன், அவன் எதனை நாடவில்லையோ அது ஒருபோதும் நடக்காது என்று ஹதீஸில் வருது. அது மாதிரி ஃபஆலுல் லிமா யுரீத், அல்லாஹ் தான் நாடுபவதை செய்தே தீருவான் என்று நாங்கள் குர்ஆனில் நாங்கள் பார்க்குறோம். யுஜ்பிரு குல்ல அஹதின் வல யுஜ்பிருஹு அஹதுன். அதாவது தான் அல்லாஹு தாலா தான் நாடுறத யார்ட விஷயத்தில் என்னத்தை அவன் நாடுவானோ அதனை அல்லாஹ் அவரை செய்விப்பான், அதில் அல்லாட நாட்டம் அவருடைய விஷயத்தில் நடக்கும். வேறு யாரும் அவர் எதுவும் நாடினால் அவங்கள்ட விஷயங்கள் எதுவும் அல்லாஹ்கிட்ட செல்லுபடியாகிறது இல்லை என்று அரபில் நாங்கள் சொல்லலாம். அந்த வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தந்த நாங்கள் அந்த விஷயத்தில் மிச்சம் பக்குவமாக பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு ஹதீஸிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் கிபிரியா உரிதாஇ வல் ஐஸு இசாரி ஃபமன் நஸஅனி வாஹிதன் மின்ஹுமா ஃபகதஃப்துஹு ஃபின்னார். அதாவது பெருமை என்பது எனது மேலாடை, வல் ஐஸு இசாரி கண்ணியம் என்பது எனது கீழாடை, ஃபமன் நஸஅனி வாஹிதன் மின்ஹுமா அவற்றில் எதையேனும் ஒன்றை என்னிடமிருந்து பறித்து கொள்வதற்காக யார் முயற்சிப்பாரோ ஃபகதஃப்துஹு ஃபின்னார், அவரை நான் நரகத்தில் தள்ளிவிடுவேன் என்று முஸ்லீமில் வர்ற ஒரு ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே ஜப்பார் அல்லாஹு தஆலா அடக்கி ஆள்பவன் என்றது அவன்கிட்ட இருக்கிற சக்தியின் காரணமாக, அவன் பெருமை உள்ளவனாக இருக்கிறதன் காரணமாக வர்ற அந்த பண்பாக இருக்குது. எனவே கண்ணியத்துக்கு அல்லாஹ் சொந்த பெருமைக்கு அல்லாஹ் சொந்தமானவன். எனவே அந்த பெருமைக்கு உரியவர்கள் அல்ல மனிதர்கள். சவர்லே இந்த இதை பாருங்க, இந்த அல்லாஹ் வந்து ஆதிக்கம் செலுத்துபவன் என்றதோ பெருமை உள்ளவன் என்றதோ ஒரே சொல்தான், ஆனால் அது மனுஷனுக்கு வரும்போது ஏனைய மனிதர்கள் அதனை சரிகான்றதில்லை. அது முஸ்லீம்கள்கிட்ட மட்டுமல்ல, ஏனைய சமூகங்கள்ட கூட பெருமை பிடிச்சவன் என்று சொன்னால் பெருமை அடிக்கிறது அல்லது அவர் சாதாரண ஏனையவங்களை விட்டு மேலே ஈக்கிற ஒருத்தர் என்றெல்லாம் தன்னை காட்டிக்கொள்ள முயற்சித்தாலோ அல்லது அப்படியான அவர்கிட்ட இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸுகளை பாவிக்க முயற்சித்தாலோ அதை யாருமே நல்லதாக பார்க்கறது இல்லை. ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் என்ற வகையில் அது அந்த அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்றால், அவன்தான் இந்த உலகத்தில் நீதத்தை நிலைநாட்டணும், அவன்தான் இந்த உலகத்தில் சாந்தியையும் சமாதானையும் நிலைநாட்டணும். எனவே அவனுக்கு மேலால் யாரும் போயிட்டே இல்லாத இல்லையா? எனவே இந்த உலகத்தை அந்த அவன் ரஹ்மான் என்ற வகையிலையும் ரஹீம் என்ற வகையிலையும் அவன் அதில் அவன் நீதமானவன் என்ற வகையிலையும் அவன் சலாம் இந்த உலகத்தில் பீஸ் அவன் சமாதானத்தின் மூலம் என்ற வகையிலும் இந்த உலகத்திற்கும் அந்த சமாதானத்தையும் நியாயத்தையும் அன்பையும் இரக்கத்தையும் நிலைநாட்டுறதா இருந்தால் அது ஒரு அதிகாரத்தால் தான் நடக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. எனவே அந்த அதிகாரமும் அவனுக்கு இருக்குது, அதிகாரத்துக்கு சொந்தமானவன் என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, நானும் கூட நானும் இந்த திக்ர்களில் ஓதி வர்ற ஒன்றாகத்தான் இருக்குதுன்னா அவங்க சொல்லுவாங்க, சுபஹானதில் ஜபரூதி வல் மலகூதி வல் கிபிரியா இ வல் அதமா. அதாவது அதிகாரமும் ஆட்சியும்
மலக்கூத்தி வல் கிபிரியாயி பெருமையும் வல் அதமா மகத்துவமும் இருக்கக்கூடிய அந்த அல்லாஹு தாலா மிகவுமே தூய்மையானவன். அவனுக்கு பலவீனங்கள் எதுவுமே கிடையாது, அவனுக்கு நிகராக யாருமே இல்லை என்ற அந்த கருத்து தான் சுபஹான என்றது. சுபஹானதில் ஜபரூத்தி வல் மலக்கூத்தி வல் கிபிரியாயி வல் அதமா, அதாவது அதிகாரமும் ஆட்சியும் மகத்துவமும் பெருமையும் யாரிடம் உள்ளதோ அந்த அல்லாஹு தாலா மிகவும் தூய்மையானவன், அவனுக்கு நிகராக எவருமே இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறவங்களாம் இருந்தாங்க. அது அழகான ஒரு துவா ஒன்று, அல்லாஹு தாலாவை தஸ்பீஹ் செய்கிறதுல அவனை மகத்துவப்படுத்துறதுல வரக்கூடிய ஒரு நல்ல துவா, நாங்களும் கேட்கக்கூடியவங்களாக இருக்கோம். சோர்லே சோர்லே சோதரிகளே, இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அல்லது எங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று வரலாம். அப்போ அல்லாஹு தாலா அடக்கி ஆள்வன் என்றால் அவன்ட நாட்டை தான் உலகத்தில் செயல்படுவது, அவனை மிஞ்சி யாருக்கும் நாடுறதுக்கு அல்லது சிந்திக்கிறது அதாவது செயல்படுறதுக்கு இயலாதென்றால் அப்போ மனுஷன் முஸ்லீம் காஃபிர் என்றதெல்லாம் கூட அவன் நாடினது தானே என்று நாங்கள் இங்கன ஒருத்தர் வாதிக்கலாம். நாங்கள் இந்த வாதத்துக்குள்ள போகாமல் இருப்போம். ஏன்னா இது இஸ்லாத்தோட அடிப்படை எதென்றா இது வந்து ஒரு ஒரு குஃபுர் ஆர்கியூமெண்ட், அதாவது அல்லாவை பரிகசிக்க போகிறவங்க சொல்கிற விஷயம். குரானில் கூட வருவது வக்காலல்லதீன அஷ்ரகு லவ் ஷா அல்லாஹு மா அஷ்ரக்னா வலா ஆபாஉனா, அதாவது இணை வைக்கக்கூடிய அவங்க சொல்கிறாங்க அல்லாஹ் நாடினா நாங்களும் எங்களோட மூதாதையர்களும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறவங்களாக இருந்திருக்க மாட்டாங்கன்னு, அல்லாஹ்வோட நாட்டத்தால் தான் நாங்கள் அப்படி இருக்கிறோம்ன்று அவங்க சொல்கிறாங்க என்று அது குரானில் வருது. அப்போ அந்த வகையில் இது என்னென்றால் அல்லாஹ்வை எள்ளி நகையாடுறவங்க தான் இதை இப்படி ஒரு அமைப்பில் இந்த ஆர்கியூமெண்ட் அவங்க முன்வைக்கிறது. ஆனால் இஸ்லாத்து அடிப்படை எங்களுக்கு இந்த இந்த விஷயத்தில் நாம் இதில் அடிப்படை என்னென்றால் ஃபமன் ஷா ஃபல்யூ மீன் வமன் ஷா ஃபல்யக்ஃபுர், அதாவது யார் விரும்புகிறாரோ அவர் ஈமான் கொள்ள முடியும், வமன்ஷா அஃபல்யக்ஃபுர் யார் விரும்புகிறாரோ அவர் அல்லாஹை புறக்கணித்து வாழ முடியும் என்றது இஸ்லா குரானில் பல இடங்களில் சொல்லப்படுறது நூடாக ஒரு அடிப்படையாக வருவது. அல்லாஹு தாலா நீதமானவன், இரக்கமுள்ளவன், எனவே அவன் நீதத்தையும் இரக்கத்தையும் தாண்டி அவனே ஒருத்தரை காஃபிராக இருக்க வச்சு போட்டு அவனே அவரை தண்டிப்பான் என்றது அல்லாஹ்வோட நீதத்துக்கும் அவனுடைய இரக்கத்துக்கும் அதிலுக்கும் அது சரியானதாக நியாயமானதாக படுவதில்லை. எனவே ஏதோ எங்களுக்கு விளங்காத ஒரு விஷயம் என்ற வகையில் அல்லாஹ் இந்த விஷயத்தில் மனுஷ மூளைக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்துக்கிறான். அவன் முழு சுதந்திரத்தின் அடிப்படையில் அல்லாவை விசுவாசிக்கிறதும் அல்லாவை மறுக்கிறதும் அவன் கையில் உள்ள விஷயமா ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் அல்லாஹு தாலா ஒருத்தருக்கு கூலியையோ ஒருத்தருக்கு தண்டனையோ வழங்குறான் என்றதையும் நாங்கள் விளங்கிக் கொள்வோம். அந்த வகையில் இந்த ஜப்பார் என்ற அந்த அல்லாவை அவன் இந்த அடக்கி ஆள்பவன் அதிகாரம் செலுத்துவன் என்று விளங்கிக் கொள்றதால நாங்கள் எப்படியான மனோநிலையை ஈமானிய அந்த உல பின்னணியை பெற்றுக்கொள்கிறோம் என்றால் மனுஷர்கள் சாதாரணமாக அதிகாரம் உள்ளவங்க சக்தி உள்ளவங்களோட சேர்ந்து இருக்கிறத விரும்புவாங்க. அது சின்ன எங்கள்ட சின்ன வயசுகள்லேருந்தான் பெரிய வயசுகள்லேருந்தான் நாங்கள் அப்படி அதாவது ஏழுமானவங்களோட எங்களை அசோசியேட் பண்ணிக்கொள்கிறது இல்லையா, அதாவது பொலிட்டீஷியன்ஸோட பணக்காரர்களோட அப்படி இருக்கிறத கொஞ்சம் போல் பெருமையாக கருதி கொள்கிறோம். எங்களோட வார்த்தைகளில் கூட அதுகள அங்கே அங்கே சொல்கிறது, நான் அவரை சந்திச்சுட்டு வந்தேன் அவரோட தொடர் வைக்கிதுன்னு சொல்கிறேன். அது மனுஷன் சாதாரண விஷயம், அதாவது அவர் ஊடாக இவருக்கும் ஒரு ஸ்டேட்டஸை ஒரு சக்தியை அவர் எடுத்துக்கொள்ள பார்க்குறது, அது நடக்குதுன்னு தான். அப்போ அந்த வகையில் நாங்கள் இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் படைப்பாளன் அல்லாஹ் அவன் ஜப்பாராக இருக்கிறான்ண்டா அவனோட சம்மந்தப்பட்டிருக்கிறோம்ண்டா எங்களுக்கு எப்படியோ எப்படியான ஒரு ஒரு சக்தி ஒன்று எங்கள்கிட்ட வரணும், எப்படியான ஒரு ஒரு உறுதி ஒன்று எங்கள்கிட்ட இருக்கணும், என்ன யாரும் அடிச்சுட்டு போயிடலாது நான் ஜப்பாரோடு இருக்கிறேன் என்ற அந்த எண்ணம் எங்களுக்கு வரணும். அதுதான் மூசா அலை இஸ்லாமுக்கு வந்திக்குது போல கால அஸ்ஹாபு மூசா இன்னால முதுரகூன், அவங்க ஃபிரௌன்ட்டு தப்பி ஓடும்போது பிறகு அந்த நைல் நதிக்கு முன்னால் போய்த்து நிற்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறது அந்த பிரச்சனையில் அப்போ பின்னால் வந்த பனுஸ்ரீகள் சொல்கிறாங்க இதோ நாங்கள் மாட்டி கண்டுட்டோம், இதோ பின்னால் ஃபிரௌன் வாரான் என்று சொன்னபோது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க கால கல்ல
நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை என்று அவன் சொல்கிறான். அதாவது நான் அல் ஜப்பாரோடு இருக்கிறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இன்ன மகாய ரப்பி, எனது அந்த இறைவன் என்னோடு இருக்கிறான் என்ற அந்த கருத்தை அவங்க சொல்கிறான். நபிமார்கள் சொல்லுவாங்க, ஃபக்கீதூனி ஜமியன் சும்மல்லா தூந்திரோன், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு எதிராக நீங்கள் சதி செய்யலாம், சதி செய்யுங்க, நீங்கள் இதில் எதையுமே நீங்கள் விட்டு வைக்க தேவையில்லை என்று அவங்க நபிமார்கள் பலர் அவங்களோட சமூகத்தை பார்த்து சொல்லிக்கிறாங்க. இன்னி தவக்கல் து அலல்லாஹி ரப்பி வ ரப்பிக்கும், நான் உங்களது இறைவனும் எனது இறைவனுமான அல்லாவிடம் எனது விஷயங்களை பொறுப்பு சாற்றேன் என்று அவங்க சொல்கிறவங்களா இருந்துக்கிறாங்க. அவங்க சொல் அல்லாஹு தாலா சொல்கிறான், மாமின் தாபத்தின் இல்லாஹு ஆஹிதும் பினாசியத்தியா, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த உயிரியாக இருந்தாலும் சரி, அந்த உயிரிட அந்த முன்னேற்றின் ரோமம் அவருடைய முழு கண்ட்ரோல் அல்லாஹு தாலாவிடம் தான் இருக்குது என்று குரான் சொல்லி கொண்டிருக்குது. எனவே அல்லாஹு தாலா சகல வல்லமை உள்ளவனாக இருக்கிறான், அவனோடு நாங்கள் சார்ந்திருப்போம், அவனை மிஞ்சி உலகத்தில் எதுவுமே நடக்கிறதுக்கு இல்லை, எங்களுடைய தேவைகளை அவனிடமிருந்தே கேட்டு பெற்றுக்கொள்வோம். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.